அத்தியாயம் எட்டு வளைப்பது சுற்றி வளைக்கும் நிகழ்ச்சி பற்றி உமக்கு செய்தி கிடைத்ததா அந்நாளில் சில முகங்கள் அவமானத்தால் பணிவுடன் இருக்கும் அவை தீயவற்றில் உறுதியாக செயல்பட்டன சுட்டெரிக்கும் நெருப்பில் அவை கருகும் கொதிக்கும் ஊற்றிலிருந்து புகட்டப்படும் செடி தவிர அவர்களுக்கு எந்த உணவும் இல்லை அது கொழுக்க வைக்காது பசியையும் நீக்காது சில முகங்கள் மலர்ச்சியுடன் இருக்கும் தமது உழைப்பிற்காக திருப்தி கொள்ளும் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கும் அங்கே அவை வீணானதை செவியுறாது அங்கே ஓடும் நூற்றுகள் உண்டு அங்கே உயர்ந்த கட்டில்கள் உள்ளன குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும் வரிசைப்படுத்தப்பட்ட தலை அணைகளும் உள்ளன விரிக்கப்பட்ட கம்பளங்களும் உண்டு ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது மலைகள் எவ்வாறு நாட்டி வைக்கப்பட்டுள்ளன பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டாமா எனவே அறிவுரை கூறுவீராக முகமதே நீர் அறிவுரை கூறுபவரே அவர்களுக்கு நீர் பொறுப்பாளி அல்லர் எனினும் புறக்கணித்து ஏக இறைவனை மறுப்பவனை மிக கடுமையாக அல்லாஹ் தண்டிப்பான் அவர்களுடைய மீளுதல் நம்மிடமே உள்ளது பின்னர் அவர்களை விசாரிப்பது நம்மை சேர்ந்தது